إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارند سهودرغلي سنر பாடத்திலே இஸ்லாத்தின் முதல் கடமையான ஷஹாதா அதனை பார்த்தோம். அதற்குரிய ஆதாரம், அதனுடைய அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள், அதனுடைய இரண்டு ருக்குன்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இரண்டு பகுதிகளை பார்த்தோம். இப்போது மூலநூலிலே மூலநூலாசிரியர் இன்னொரு குர்ஆன் வசனத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது மேலே சொன்ன அந்த கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை தெளிவுபடுத்துகின்ற, அதனுடைய விளக்கமாக அமைந்திருக்கின்ற இன்னொரு வசனம் என்று குறிப்பிட்டு குர்ஆன் வசனத்தை கூறியிருக்கின்றார். இப்போது நாங்கள் அந்த குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنِّي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ إِلَّا الَّذِي فَطَرَنِي فَإِنَّهُ سَيَهْدِينِ وَجَعَلَهَا كَلِمَةً بَاقِيَةً فِي عَقِبِهِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கும், வகௌமிஹி தன்னுடைய கூட்டத்திற்கும் கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கூட்டத்திற்கும் ஒரு செய்தியை சொல்கிறார். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். என்ன செய்தி என்பதை பின்னால் பார்ப்போம். இங்கே நாங்கள் அதை பார்ப்பதற்கு முன்னால் ஏன் இந்த வசனம் இந்த இடத்துக்கு பொருத்தம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூட்டம் குறைஷிகளுக்கு ஆரம்பமாக தஅவா செய்தார்கள். இந்த குறைஷிகள் யார் என்றால், அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்கள், அவருடைய இப்ராஹிம் நபியுடைய சந்ததியினர். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டுதான் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய சிலையும் வணங்கினார்கள், இஸ்மாயில் நபிக்கும் சிலை வடித்து அதையும் வணங்கினார்கள். காபத்துல்லாவிலே நபி அவர்கள் வருகின்ற பொழுது 360 சிலைகள் இருந்தது, எங்களுக்கு தெரியும். எனவே இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஹஜ் செய்தார்கள், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே தாங்கள் இருப்பதாக சொன்னார்கள், அல்லாஹு தாலாவுக்கும் அறுத்து பலியிட்டார்கள், அல்லாஹு தாலாவையும் வணங்கினார்கள், அல்லா அல்லாதவர்களையும் வணங்கினார்கள். இந்த மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையினர். இப்ராஹிம் நபிக்கு இரண்டு மகன்மார்கள் இருக்கிறார்கள், அதில் ஒருவர் இஸ்மாயில் நபி, அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் அரேபியர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், குரைஷிகளில் ஒருவர். அதேபோன்று இப்ராஹிம் நபியுடைய அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். இஸ்ஹாக் நபியுடைய மகன் தான் யாகூப் நபி. யாகூப் நபியுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். பனு இஸ்ராயில் என்றால் இஸ்ராயலுடைய சந்ததியினர், பிள்ளைகள். இஸ்ராயலுடைய பிள்ளைகள் என்பவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களே தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உருவானார்கள். பனு இஸ்ரவேலர்களே ஒருவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாகூப் நபிக்கு எங்களுக்கு தெரியும் 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதனால் பனு இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்கள், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு அவர்கள் பெருகி 12 கோத்திரங்களாக மாறினார்கள். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பனு இஸ்ரவேலர்களே ஒருவராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களைத்தான் யூதர்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம், யஹூதிகள். அதேபோன்று பனு இஸ்ரவேலர்களிலே கடைசியாக வந்த நபிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களே ஒருவர். அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கம், நசராணிகள் அதை பின்பற்றுகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள், நசராணிகள் என்று சொல்கின்றோம். எனவே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டமாக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம், அதே போன்று அரேபியர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே இப்ராஹிம் நபியுடைய சந்ததியின்
வந்தவர்கள் அடிப்படையில். எனவே அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான், இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கூட்டத்துக்கும் சொன்ன விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், அந்த குறைச்சிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். என்ன சொன்னார் இப்ராஹிம் நபி அவர்கள், இன்னி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவைகளிலிருந்து, நீங்கள் எவற்றையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதிலிருந்து நான் ஒதுங்கிவிட்டேன், தூரமாகிவிட்டேன், விலகிவிட்டேன். பரா, இங்கே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அவர்கள் பயன்படுத்திய சொல்லாக என்ன சொல்கிறார், பரா. பரா என்பது பரி என்பதை விட ஆழமான கருத்தை கொடுக்கிறது. அதாவது முற்று முழுதாக நிரந்தரமாக நீங்கிவிட்டேன் என்பது அதனுடைய அர்த்தம், நிச்சயமாக உறுதியாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் எதையெல்லாம் வணங்கிட்டிருக்கின்றீர்களோ அதிலிருந்து நான், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அதுக்கு தொடர்பும் கிடையாது, நான் முழுமையாக அதிலிருந்து நீங்கிவிட்டேன். இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர. இங்கே இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறார், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற எதுவிலிருந்தும் நான் முழுமையாக நீங்கிவிட்டேன், சிறுக்கிலிருந்து முழுமையாக நான் நீங்கிவிட்டேன். இல்லல்லதி ஃபதரனி, ஆனால் என்னை படைத்தானே அவனை தவிர, அவனிலிருந்து நான் நீங்க மாட்டேன், அவனுடைய, அவன் என்னுடைய இறைவன். இல்லல்லதி ஃபதரனி, இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும், ஃபதரனி என்றால் என்னை படைத்தவன். இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இல்லல்லதி, இல்லல்லான்னு சொல்லவில்லை, அல்லாவை தவிரன்னு சொல்லாமல் இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவன் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன என்றால், என்னை படைத்தவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், என்னை படைத்தவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்ற செய்தியையும் சேர்த்து சொல்கிறார்கள். எனவே இந்த வார்த்தை இன்னி பராஉம் மிம்மா தஅபுதூன், இல்லல்லதி ஃபதரனி என்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்துகிறது. ஏன் தெளிவுபடுத்துகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் வசனம் என்ன சொல்கிறது, லா இலாஹ, வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அப்போ இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து நான் முழுமையாக ஒதுங்கிவிட்டேன், தூரமாகிவிட்டேன் என்பதை சொல்கிறது அந்த குர்ஆன் வசனத்தின் முதல் அந்த பகுதி. லா இலாஹ என்பதுடைய அர்த்தத்தை கொடுக்கிறது. இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர என்பது இல்லல்லா, அல்லாஹுவை தவிர என்பதுடைய அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே இது லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்துகிறது, இந்த வசனம் லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்துகிறது. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கூட்டத்துக்கும் சொன்னார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொல்லி காட்ட சொல்கிறார்கள், சொல்கிறான் அல்லாஹு தஆலா, இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையாக இருக்கின்ற அந்த குறைஷிகளுக்கு, அந்த அரேபியர்களுக்கு, நபியை நீங்கள் சொல்லி காட்டுங்கள், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அவர்கள் என்ன சொன்னார், தன்னுடைய கூட்டத்தையும் தன்னுடைய தந்தையை பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் வணங்குகின்ற எதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் அதிலிருந்து முற்றுமுழுதாக ஒதுங்கிக் கொள்கிறேன், சிறுக்கிலிருந்து நான் பரி ஆகிவிடுகிறேன், அல்லாஹுவை தவிர, அல்லாஹு மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், எனவே நீங்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடாதா என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எனவே ஃபஇன்னஹு, இது குரைஷிகளுக்கு மட்டுமல்ல, அதே இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையில் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் இது பொருந்தும். இன்னஹு, தொடர்ந்து இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், இன்னஹு சயஹ்தீன், அந்த ரப்பு, அந்த அல்லாஹு தஆலா என்னை படைத்தவன், நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ராஹிம் நபியுடைய ரஜாவை குறிக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த ஆதரவை காட்டுகிறது. நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான். வஜஅலஹா கலிமதன் பாகியதன் ஃபி அகிபி, அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான், இப்ராஹிம் நபி அவர்கள் அதனை என்றால் மேலே சொன்ன விஷயத்தை, மேலே என்ன சொன்னது, நான் நீங்கிக் கொள்கிறேன், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்திலிருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த தௌஹீதுடைய கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை, ஜஅலஹா வஜஅலஹா கலிமதன் பாக்கியா, அதொரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இப்ராஹிம் நபி அவர்கள் அதை மாற்றிவிட்டார்கள். ஃபி அகிபிஹி, யாரிலே, தன்னுடைய சந்ததியினர்லே. இப்ராஹிம் நபியுடைய சந்ததியினர் அரேபியர்களும் வருவார்கள், பனு இஸ்ரவேலர்களும் வருவார்கள். எனவே இவர்களிலே அல்லாஹு தஆலா மேலே சொன்ன விடயத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் கலிமதன் பாக்கியா, நிரந்தரமான, அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாற்றிவிட்டார்கள். ஏன், இது பிரபலியமான விடயம் அவர்களுக்கு. இப்ராஹிம் நபி எப்படி அதை அவர் சமுதாயத்திலே அவருடைய சந்ததியிலே அதை
தொடர்ந்து இருக்கின்ற வார்த்தையாக மாற்றினார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு அதை வசியத் செய்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய வசியத்தாக மரணசாசனமாக அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள், நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நீங்கள் முஸ்லீமாகவே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். எனவே அவர்களுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்தான் வணக்கத்துக்குரியன், அவரை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்திலே தான் ஆரம்பத்தில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய குழந்தைகள் இருந்தார்கள். அது அப்படியே பின்னர் வந்து கொண்டிருந்தது. பிறகு காலத்திலே என்ன செய்தது, அது மங்கி போனது. அது சிறுக்கின் பக்கம் சைத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போய்விட்டார். காலம் நீண்டு செல்கின்ற பொழுது, அப்படியே அப்படியே செல்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது மக்கள் சிலைகளை, இப்ராஹிம் நபிக்கே சிலை வைக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். எனவே வஜஅலஹா கலிமதன் பாகியதன் ஃபி அகிபி, அவருடைய சந்ததியிலே அல்லாஹு இப்ராஹிம் நபி அவர்கள் அதை ஒரு நிரந்தரமான ஒரு சொல்லாக வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள், அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக செய்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வேறு இடத்துல சொல்கிறான், இப்ராஹிம் நபி அவர்கள் வசியத் செய்ததாக, யாக்கூப் நபி அவர்கள் வசியத் செய்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்ராவிலே. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹு இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு தஆலா இடத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ கேட்டார்கள், தன்னுடைய சந்ததிக்காக துஆ கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இப்ராஹிம் நபியுடைய சந்ததியிலே நபியாக அல்லாஹு தஆலா ஆக்கினார். எனவே இப்ராஹிம் நபி அவர்கள் பல துஆக்களை கேட்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இப்ராஹிம் நபி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை நாங்கள் இமாமாக மாற்றுவோம். அக்கு இப்ராஹிம் நபி சொன்னார், வ மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியிலும் நீங்கள் அப்படி மாற்று செய்யுங்கள் செய்வியாக. அதே மாதிரி ரப்பி ஜாலினி முகீப சலாத்தி வ மின் துர்ரியத்தி, என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா யாழ்லா நீ ஆக்குவாயாக. வ ஜுருமினி வ பெனியா நாபுதல் அஸ்னாம், யாழ்லா என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இப்படியெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் நிறைய துவா கேட்டார்கள். ரப் ரப்பனா வ ஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, யாழ்லா எங்களை முஸ்லீம்களாக நீ ஆக்கிவிடு, உனக்கு கட்டுப்படுகின்றவர்களாக ஆக்கிவிடு, எங்களுடைய சமுதாயத்தின் சந்ததியிலும் ஒரு முஸ்லிமான ஒரு உம்மத்தை நீ உருவாக்கிவிடு. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிகா வயுஅல்லிமுஹுமுல் கிதாபா வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம், எங்களுடைய இறைவனை அவர்களிலே ஒரு ரசூலை நீ அனுப்பி அவர்களுக்கு உன்னுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிக்கின்ற ஒரு ரசூலை அனுப்புவாயாக, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற, அவர்களை தஸ்கியா செய்கின்ற ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே இந்த ரெண்டு வகையில், ஒன்று வசியத் செய்தார்கள், அடுத்தது அல்லாஹு தஆலா இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அதனால் இந்த வார்த்தை இப்ராஹிம் நபியுடைய அந்த சந்ததியிலே இருந்தது. முழுமையாக எல்லோரும் வழிகட்டு போகவும் இல்லை, ஒரு சிலர் தௌஹீதிலே இருந்தார்கள். லஅல்லஹும் யர்ஜிஊன், ஏன் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை படி வைத்தார்கள், லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்களுடைய சந்ததியினர் திரும்பி வருவதற்காக, அதாவது அவர்கள் படிப்பினை பெற்று அதை விளங்கி ஷிர்க்கிலிருந்து ஏகத்துவத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதின் பக்கம் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் இவ்வாறு ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய வார்த்தையாக அல்லது தங்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாற்றினார்கள், இவ்வாறு மாற்றினார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த வசனம் இந்த இடத்துக்கு மிக பொருத்தமான ஒரு வசனமாக இருக்கிறது. எனவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த கொள்கை என்ன, மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளே நீங்கள் செய்வது என்ன, நீங்கள் செய்வது மிக தவறானது, உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தையை தான் சொன்னார் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாடங்களில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்குரிய தவறான சில கருத்துக்களை பார்ப்போம்.